அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். அகைன், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சேனலில் கியூஎன்ஏ செஷனை வந்து ஒரு விலாகாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த கியூஎன்ஏ செஷன் வந்து போர் அடிக்காமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் என்னத்துக்காக வேண்டி நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சிருந்த ஒரு எக்ஸ்போசர் விசிட் பிளாகோட சேர்த்து தான் நீங்கள் கேட்ட கொஷன்ஸுக்கான எல்லா ஆன்சர்ஸையுமே ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். நம்ம சேனலுக்கு 4K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு நான் வந்துட்டு நீங்கள் கேட்ட கொஷன்ஸுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். பட் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக எனக்கு வந்து உடனே ஷேர் பண்ணி கொள்ளாமல் போயிட்டு இப்போ கூட நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த இஷ்யூஸ்னால சம்டைம் என்னோட வாய்ஸை கேட்குறதுக்கு கூட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ எனக்காக வேண்டி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு என்னை பற்றி சொல்லிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். என்னோட நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஷானா, என்னோட நிக் நேம் வந்துட்டு ரோஷி. ஸோ என்னோட நேமில் சேனல் இருக்கணும் பண்ணதுக்காக வேண்டி தான் நான் வந்துட்டு குக்கிங் குயின் ரோஷின்னு சொல்லி அந்த சேனலோட நேமை வந்து வச்சிருக்கிறேன். அடுத்ததான் நம்ம சேனலில் ரொம்பவும் அதிகமாக கேட்கப்படுற ஒரு கொஷன், அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே கேட்கப்படுற ஒரு கொஷன், என்னோட ஊர் எதுன்னு தான். என்னோட ஊர் வந்துட்டு போதூர், என்னோட ஹபிட ஊர் கிண்டியா. பட் நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து தோப்பூரில் உள்ள எங்களோட ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கிறேன். அதுக்கு அடுத்து தான் ரொம்பவும் அதிகமாக கேட்கப்படுற கொஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஒர்க் சம்பந்தமாக கேட்டிருந்தீங்க. எங்கள் ரெண்டு பேரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுமே வந்து சேம் தான். நாங்கள் ரெண்டு பேருமே வந்து HND இன் அக்ரிகல்ச்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறது கூட சேம் டிபார்ட்மெண்ட் தான், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்குரிய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில். என்னோட ஹபி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டராகவும் நான் வந்துட்டு டெக்னிக்கல் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணுறோம். இது கூடவே என்னோட பேஷனுக்காக வேண்டி நான் டிப்ளமா இன் பியூட்டிஷியன் வந்து ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதோட அவார்டிங் செரமனியை கூட விலாகாக நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு எங்களோட லவ் ஸ்டோரி ஷேர் பண்ண சொல்லி கேட்குறீங்க. பட் நாங்கள் லவ் பண்ணது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு பேருமே மேரி பண்ணிட்டோம். ஸோ அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்துட்டு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் கேட்டிருந்த அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபேமிலியில் வந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அண்ட் எனக்கு வந்துட்டு பேபிஸ் இருக்கிறாங்களா, அண்ட் எங்களோட பேபிஸை வந்து வீடியோஸில் காட்ட சொல்லலாம் சொல்லியிருந்தீங்க. எங்களோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பெரிய ஃபேமிலி தான். எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பட் நான் மேரி பண்ணதுக்கு பிறகு க்ரியேட் ஆகின அந்த க்யூட்டான ஃபேமிலியில் வந்து நானும் என்னோட ஹபியும் மட்டும்தான் இப்போ வரைக்குமே இருக்கிறேன். இன்ஷா அல்லா ஃப்யூச்சரில் எங்களுக்குமே பேபிஸ் கிடைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து நிறையவே ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏலும்னா உங்களோட துவாவிலையுமே எங்கள் ரெண்டு பேரையுமே சேர்த்துக்கொள்ளுங்க. எங்களுக்குன்னு பேபிஸ் இல்லாட்டியுமே கூட எங்களோட ஃபேமிலி அண்ட் என்ன ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் வந்து நிறையவே குட்டீஸ் இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்குமே நீங்கள் என்னோட வீடியோஸில் பார்க்குற எல்லா குட்டீஸுமே வந்துட்டு என்னோட சிஸ்டர்ஸோட அல்லது என்னோட மைனி மாறுற பிள்ளைகளாக தான் இருக்கும். என்ன அதுக்கப்புறமா கேட்கப்படுற கொஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடதும் என்னோட ஹஸ்பண்டோடதும் ஏஜ் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து சேம் ஏஜ் தான். நான் வந்துட்டு 1992 February 17 தான் பிறந்திருந்தேன். ஸோ என்னோட ஏஜை வந்து நீங்களே கல்குலேட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. பெரும்பாலும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தில் நீங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கு மேல் அதிகமாக உங்களுக்கு ஏதாவது சரி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் இன்னும் ஒரு வீடியோவில் அதுக்கான ரிப்ளையை வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்ததான் என்னோட யூடியூப் ஜேர்னி பற்றி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் பற்றி கேட்டிருக்கிறாங்க. எங்களோட யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாள் பிளான் பண்ணி வச்சு க்ரியேட் பண்ண ஒரு சேனல் எல்லாம் இல்லை. ஜஸ்ட் நானும் என்னோட ஹபியும் வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சடனாக பிளான் பண்ணி சடனாக க்ரியேட் பண்ண ஒரு யூடியூப் சேனல் தான். அண்ட் நான் இப்போ வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிற இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற யூடியூப் சேனல்ஸுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி 2019 ஃபஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணியிருந்தேன். இப்படி க்ரியேட் ஆகின இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2021 June 2 தான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். 2021 சொல்லும்போதே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அது வந்துட்டு ஒரு கொரோனா பீரியட். ஸோ கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிற வீதம் வந்து ரொம்பவுமே பீக்கில் இருந்த டைமில் அன்றே லாக்டவுன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்போ நானும் என்னோட ஹபியும் வந்துட்டு ஒர்க் போகிற டைம் தவிர்த்து மிச்சம் எல்லா நேரமுமே வீட்டில் அறிகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்துருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தோப்பூரில் இருக்கிற ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸில் தான் அப்போவுமே இருந்தோம். ஸோ இந்த லாக்டவுன் ரீசனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூதூரில் இருக்கிற எங்கட அம்மான வீட்டுக்கோ அல்லது கிண்ணியால் இருக்கிற எங்கட ஹபிட அம்மான வீட்டுக்கோ வந்து போகிறதுக்கான சிச்சுவேஷன் கூட இல்லை. இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் வந்துட்டு நாங்கள் ஒர்க் போகிற டைம் தவிர்த்து மிச்சம் எல்லா நேரமுமே நாங்கள் ரெண்டு பேருமே ஏதோ தனிமையில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எங்களோட நாட்கள் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கும் போது நானும் ஹபியும் வந்து ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அந்த டைமில் பேசப்பட்ட ஒரு டாபிக் தான் யூடியூப் சேனல். யூடியூப் சேனலில் வர வீடியோஸ் அண்ட் அதோட விளாக் சம்பந்தமாக நாங்கள் நிறையவே பேசிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஹபி வந்து என்ன மேரி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண தான் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோ ஷேர் பண்ணின மாதிரி
அதுக்கப்புறமா அதை எல்லாமே ட்ராப் பண்ணி வச்சிக்கிறதா சொன்னாங்க. இந்த மாதிரி சொன்னதுமே நான் அதை யூடியூப் சேனலை வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி என்னோட ஹாபிட்டை வந்து கேட்டிருந்தேன். பட் அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லாதனால ரீஸ்டார்ட் பண்ற ஐடியாவே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தீங்கன்னா ஹாபி சொல்லியிருந்தாங்க, நீங்க வேணும்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்குரிய ஹெல்ப் எல்லாமே நான் பண்றேன் மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஹாபி சொன்னதுமே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க ஃபண்ணுக்கு சொல்றாங்கன்னு சொல்லி தான் யோசிச்சிருந்தேன். பட் அப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஹாபி வந்துட்டு சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஹாபி அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு யூடியூப் சேனல் சம்பந்தமா எதுவுமே தெரியாது, ஈவன் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றது எப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இது சம்பந்தமா ரெண்டு பேருமே நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஹாபிக்காக வேண்டி ஃபைனலாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியா வந்து எடுத்துட்டேன். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுற ஐடியா எடுத்ததுக்கு அப்புறமா என்ன சம்மந்தமான வீடியோஸ் வந்து நாங்கள் போட போகிறோம்ன்றது வந்து மறுபடியுமே டிஸ்கஷனில் போச்சுது. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து ஹாபிக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், அதனால அவங்க வந்துட்டு குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான டிஸ்கஷனில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா கிரியேட் ஆகினது தான் என்னோட யூடியூப் சேனல். யூடியூப் சேனலுக்காக ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் சேனலுக்கான வீடியோ வந்து போர்ட்ரைட் மூடில் எடுக்கணுமா அல்லது லேண்ட்ஸ்கேப் மூடில் எடுக்கணுமான்னு கூட தான் எனக்கு தெரியாது. இதை வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நல்லாவே விளங்கும். பெரும்பாலும் யாராவது சரி ஒருத்தவங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் என்னோட யூடியூப் சேனலில் வந்துட்டு நான் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நார்மலாக நான் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோனில் தான் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். வீடியோஸ் எடுத்தாலுமே கூட அதை என்ன மாதிரி எடிட் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் நான் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் ஓவர் எதுவுமே இல்லாமல் நார்மலாக ரெசிபீஸ் வந்து மியூசிக்கோடையே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் யூடியூப் சேனல் சம்மந்தமாக நிறையவே தேடி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் வீடியோஸ் வந்து என்ன மாதிரி எடுக்கிறது, என்ன மாதிரி எடிட் பண்ணுறது, என்ன மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, இது எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தேடி படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் வாய்ஸ் ஓவரோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நம்மளோட யூடியூப் சேனல். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்துட்டு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்குமே நான் வந்துட்டு ஒரு 234 வீடியோஸ் வரைக்குமே ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனல் க்வெஷ்சன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட வீடியோ எடிட்டிங் அப் சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே கேப்கட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு பெய்ட் வெர்ஷன் எல்லாம் இல்லை, நான் பெய்ட் வெர்ஷன் தான். அண்ட் அது கூடவே வீடியோஸுக்குரிய தம்னைல்ஸ் எல்லாமே மேக் பண்ணுறதுக்கு பிக்சலை பிக்கார்ட் அதுக்கப்புறமா கேன்வா வந்து யூஸ் பண்ணுறேன், இதுவுமே நான் பெய்ட் வெர்ஷன் தான். ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட எல்லா க்வெஷ்சன்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது சரி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் ஏழும்னா கமெண்டில் கேளுங்க, நான் இன்னும் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது கூடவே இன்னும் ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. இந்த 3 இயர்ஸுக்குமே வந்துட்டு நிறைய பேர் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்து இது வரைக்குமே கொடுத்திருக்கிறீங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நன்றி. ஸோ இது மாதிரியே ஃப்யூச்சர்லையுமே நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். அண்ட் இது கூடவே என்னோடய வாய்ஸை சகிச்சு நீங்கள் இவ்வளவு நேரமுமே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே நன்றி. நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த கியூஎன்ஏ செஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அல்லது பிடிக்கலையான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான கியூஎன்ஏ செஷன் வந்து இனி வரப்போகிற காலங்களில் நம்ம சேனலில் வந்து வைக்கலாமான்றதை கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது கூடவே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இது மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.